அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிமாக்கா அக்ரோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வரக்கூடிய 4 ப்ராடக்ட் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நம்மளோட பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜை வந்து பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ப்ராடக்டை வந்து பயன்படுத்தினா நமக்கு அதிக மகசூல் எடுத்து கொடுத்துரும். இந்த பயிர்களின் வளர்ச்சி மட்டும் அதிக உற்பத்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கடல்வாழ் சாறு தாவரங்களை வந்து பிரித்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுவதன் மூலம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு துறைகளில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு விவசாயிகளின் வயல்வெளிகளில் அதன் உற்பத்தி திறனால் வந்து நிரூபிக்கப்படுறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே உலக அளவில் வந்து எந்த ஒரு விவசாயமே வந்து நஷ்டம் அடையக்கூடாது என்ற நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டு சந்தையில் வந்து விற்பனைக்காக வழங்கப்படுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜிசெட்டு, நம்மளோட தாவரங்களை வந்து நடவு பண்ணி 5 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதோட பயன்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, தாவரங்களை வந்து உற்பத்தி வந்து மேம்படுத்தும், அப்புறம் வேர் மற்றும் தண்டு பகுதியை வந்து வலுவாக்கும், அனைத்து வகை மண் மற்றும் பயிர்களுக்கு வந்து ஏற்றது, நடவு பிந்திய பயிர் வளர்ச்சி தடைகளை வந்து எதிர்கொள்ளும், மண்ணின் கார அமிலத்தன்மை வந்து சமநிலைப்படுத்தும், தாவர வளர்ச்சி தடைகளை எதிர்த்து செயல்படக்கூடியது, அதாவது காற்று வறட்சி பனி வெப்பம் மழை மண்ணில் வந்து உப்புத்தன்மை இருந்தாலும் இதெல்லாம் தாங்கி வளரக்கூடியது. இது இந்த டானிக் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HFA, அதாவது ஈமிக்கு ஃபல்விக் ஆசிட் விதைகளின் முதிப்பு மற்றும் செயல்திறனை வந்து மேம்படுத்துகிறது. இது வந்து 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா 2.5 ml பயன்படுத்தினா போதும் இலை வழியாக கொடுக்கும்போது, அப்புறம் மண் வழியாக அதாவது வேர் வழியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பயன்படுத்தினா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா ஆக்சிஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 20 நாள்லேருந்து 35 நாள் வந்து பயன்படுத்தலாம். இதோட பயன்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, மருந்துகள் அனைத்து பொருட்களும் வந்து இலைகளை மேலே வந்து உட்கார செய்யும், தாவர உருவாக்கத்தினை வந்து சமன் செய்து 2ம் நிலை வளர்ச்சிக்கு வந்து அதிகப்படுத்தும், ஒளிச்சேர்க்கை வந்து அதிகப்படுத்தி இலைகளின் வயது முதிர்வினை வந்து தடுக்கும், இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுகிறது. டிமாக்கா அக்ரோவின் தனித்தன்மையை வந்து தொழில்நுட்பத்தை வந்து இது வந்து வடிவமைக்கப்பட்டது. இது வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா 2.5 ml பயன்படுத்தினா போதும், இலை வெளியே கொடுக்கும்போது 2.5 ml பயன்படுத்தினா போதும், இதே வந்து வேர் வெளியே கொடுக்கும்போது 1 ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் பயன்படுத்தினா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து பார்த்திங்கன்னா எலைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 35 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம தாவரங்களுக்கு. இதோட பயன்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, தாவர வளர்ச்சி வந்து தடையின்றி எதிர்த்து செயல்படக்கூடியவை, பெரிய உருவமுள்ள கனிகளை வந்து உற்பத்தியை வந்து உருவாக்குகிறது, அப்புறம் காய்கறிகளின் வளர்ச்சியை வந்து சீராகவும் தரமாகவும் உருவாக்கப்படுது, செயல் பகுப்பினை வந்து அதிகரிக்க செய்வதால் துரிதான உற்பத்தி வந்து நிச்சயிக்கப்படுகிறது, அறுவடைக்கு பிந்தைய ஏற்றுமதி வந்து ஏற்ற தரத்தினை நிர்ணயிக்கப்படுகிறது, அனைத்து பூச்சி நோய் மருந்துகளுடன் கலந்து வந்து தெளிக்கலாம். இது வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இலை வெளியே கொடுக்கும்போது 2.5 ml பயன்படுத்தினா போதும், நாம் இதே வேர் வெளியே கொடுக்கும்போது 1 ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் பயன்படுத்தினா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா மேக்ஸி ப்ரூட் வந்து, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து நம்ம பயன்படுத்தணும் நம்மளோட தாவரங்களுக்கு. இதோட பயன்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா தாவர வகை பாசியிலேருந்து எடுக்கப்படுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பூக்கள் பூக்கவும் பிஞ்சுகள் வந்து நிலைக்கவும் ஏற்ற வகையில் வந்து வடிவமைக்கப்பட்டது, பயிர்களை வந்து தேவையான வளர்ச்சி வந்து ஊக்குவிக்க வந்து உள்ளடக்குகிறது, செயல் பகுப்பினை வந்து ஊக்குவிப்பதால் அனைத்து கனிகளும் சரியான எடை மற்றும் வளர்ச்சியை பெற்று அறுவடைக்கு வந்து தயாராகிறது, அனைத்து நிலைகளிலும் பூ மற்றும் காய்பிடித்தல் வந்து உறுதி செய்கிறது. இது வந்து விவசாயின் நண்பன் கூட சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 2.5 ml பயன்படுத்தினா போதும், இதே வந்து வேர் வெளியே கொடுக்கும்போது 1 ஏக்கராக்கு வந்து 1 லிட்டர் பயன்படுத்தினா போதும். நான் இப்போ சொன்ன அனைத்து தகவல்களும் அனைத்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்ற மேலும் விவசாயம் சம்மந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம TIMAC AGRO யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.